ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேக் ஓவர் மாதிரி தான். இது எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக திவாலி வந்துது. அப்போ வந்துட்டு நான் ஆஃபீஸில் வந்துட்டு சாரீ கட்டலாம் அப்படின்ட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்கள் ஒரு பிளான் பண்ணதுனால, ஸோ சாரீக்கு சாரீ அண்ட் பிளவுஸ் அண்ட் எப்படி நான் வந்து அன்னைக்கு மேக் ஓவர் பண்ணேன் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணால் தான். இது எவ்ரி திங் வந்து நம்ம ஆன்லைனில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஒரு எல்லோ கலர் சாரி வாங்கியிருந்தேன். உங்களுக்கு சைடில் வந்துட்டு அப்படியே நான் உங்களுக்கு போஸ்ட்டு அண்ட் நான் எந்த கோட் யூஸ் பண்ணி வாங்கினேன் அப்படின்றது வந்து எல்லாமே நான் உங்களுக்கு சைடில் அப்படியே அட்டாச் பண்ணுறேன். நான் வியூ பண்ண அப்புறமா அது எப்படி இருந்துச்சு. பட் ஆனால் இந்த வீடியோ வந்து நான் வந்து ஒரு பிளான் பண்ணி எடுக்க கிடையாது, சரி ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காகவே எடுத்தது. ஸோ கம்ப்ளீட்டாக நான் வந்து இந்த வீடியோ எப்படி லுக் வந்துச்சு அப்படின்றது வீடியோவாக எடுக்கல, பட் ஹவ் இட் ஒர்க்ஸ் அவுட் அப்படின்றது மட்டும் நான் ஒரு ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ் மட்டும் எடுத்துருக்கேன், அது உங்களுக்கு அப்படியே அட்டாச் பண்ணுறேன். என்ன ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த சாரீ பற்றி சொல்லிட்டேன். இந்த சாரீ வந்து எப்படின்னா, நம்ம வந்து அயர்ன் பண்ணி தான் போடணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. காலேஜ் வியூஸ்க்கு அவங்களுக்குலாம் இந்த சாரீ கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இந்த இதோட ரேட் வந்துட்டு ஐ திங்க் ஸோ 400க்குள்ளே தான் இருக்கும். இது நான் வாங்கினப்பையும் அந்த ரேட்டில் தான் இருந்துச்சு, 400க்குள்ளே தான். அண்டு இது என்னன்னா, நல்லா ஷிமரியாக இருக்கும், ரொம்ப காட்டன் சாரீ மாதிரி இருக்காது. ஆஃபீஸ் போகிறதுக்கு நான் சொன்ன மாதிரி இது ஆப்டான ஒரு சாரின்னு தான் சொல்லலாம். அண்ட் பார்டர்ஸ்லாம் ரொம்ப கிடையாது, ரொம்ப பிளெயின் சாரி. இதில் வந்து நம்ம என்ன கலர்ஸ்னால் கூட மேட்ச் பண்ணிக்கலாம். அதனால் இது இந்த பிளெயின் சாரி நான் வந்து சூஸ் பண்ண காரணமும் அதுதான். ஏன்னா நம்ம ஆன்லைனில் வாங்குகிறோம், நம்ம ஒரு டிசைன் செஞ்சுருப்போம், அந்த கலர் தான் இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கு நம்ம மேட்ச் பண்ணுறதுக்காக பிளவுஸ் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஆனால் அது கடைசியில் மொக்க பண்ணிவிடும். அதனால தான் நான் வந்து பிளைன் சாரீ வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். இந்த சாரீ வந்து ட்ராபேக் அப்படின்றது என்னன்னு சொல்லுவேன்னா, அந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லா சாரீலும் அடிக்கிறது தான். ஆனால் நான் அடிக்கவே இல்லை. ஸோ அந்த நூல்லாம் அப்படி பிரிஞ்சு வர்றது காமனான ப்ராப்ளம். இது வந்து நீங்கள் வந்து சாரீ வியூ பண்ண போகிறீங்க அப்படின்னா, பார்டரை வந்துட்டு பார்டரில் வந்து உங்களுக்கு தைச்சு கொடுத்துருந்தாங்கன்னா, இல்லைன்னா இந்த டேசல்ஸ்லாம் வச்சுருப்பாங்களே அப்படின்னு தான் பிரச்சனை கிடையாது. பட் எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த தையல் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அதை டெய்லர் கடையில் அடிச்சுட்டு அப்புறமா வியூ பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த நூல் ஒன்று வந்துச்சுன்னா அப்படியே லைனாக வந்துட்டே இருக்கும். அன்றைக்கி என்ன ரொம்ப அசிங்கப்பட்டின விஷயம் அதுதான். அது அப்புறம் அந்த நூல் வந்து காலில் மாட்டி அதெல்லாம் நடக்கும் ஓகேவா. ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு அந்த நூல்லாம் கட் பண்ணி அழகாக டெய்லர் கடையில் கொடுத்து ஒரு 10 ருபீஸ் 20 ருபீஸ் ஆகும்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை. ஸோ அவ்வளோதான் ஆகும். நான் இன்னுமே பண்ணல, ஆனால் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இது டேசல் வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கேட்டிருக்கேன். அதனால் நான் இதில் வந்துட்டு டேசல் வைக்க தான் போகிறேன். கீழே வந்துட்டு ஒரு சைடு மட்டும் அண்ட் இன்னொரு சைடு வந்துட்டு நம்ம ஓர் அடிச்சிக்கலாம், அவ்வளோதான். இந்த சாரீ பொறுத்தவரைக்கும் அப்படி தான். ஆனால் இது ரொம்ப ஃபேவரட்டான சாரீ, பிகாஸ் நம்ம சொல்கிற பீச்சில் அது கேட்கும். அழகாக இந்த ஃப்ளீட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சொல்கிற பீச்சா அழகாக கேட்கும். நம்ம சின்ன ஃப்ளீட்ஸாக வச்சாலும் சரி, பெரிய ஃப்ளீட்ஸாக வச்சாலும் சரி, சூப்பராக நிற்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம சும்மா அயர்ன் பண்ணி போடணும் அப்படின்ற அவசியமே இல்லை. மடித்து இப்படி போட்டோன்னா அப்படியே நச்சுன்னு இருக்கும் அந்த மாதிரி, ஓகேவா. ஸோ இந்த சாரீ மை ஃபேவரேட் அண்ட் நீங்களும் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு நான் அப்படியே கோடிங்ஸ் கோடு எல்லாமே கொடுக்குறேன். தென் செகண்ட் என்ன உங்களுக்கு நான் காமிக்க நினச்சின்னா, அந்த சாரீக்கு ஆப்டா நான் வந்துட்டு ஒரு பிளவுஸ் மேட்ச் பண்ண நினச்சேன். ஸோ இந்த எல்லோவுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன கலர்னா கூட மேட்ச் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான், க்ரீனா ரெட் அந்த மாதிரி நம்மளோட இஷ்டம் தான். பட் ஆனால் அந்த சாரீக்குள்ள கூட வந்துட்டு எனக்கு ஒரு பிளவுஸ் மெட்டீரியல் வந்துச்சு, என்னதுன்னா பிங்க் கலரில் வந்தது. அது அப்படியே இருக்குது ஓகேவா, நான் எதுவுமே பண்ண கிடையாது. சரி, ஆனால் எனக்கு ஸ்டிச் பண்ணலாம் டைம் கிடைக்காதனால நான் பிளவுஸ் வந்துட்டு நான் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணேன். ஆக்சுவலி இந்த ரெட் கலர் பிளவுஸ் தான் நான் வாங்கியிருந்தது. நான் உங்களுக்கு அப்படியே சைடில் போடுறேன். இதில் வந்துட்டு பஃபர்டு கரெக்டாக இருந்துச்சு. சைஸ் வந்துட்டு நான் வந்து ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்காதோ, அங்கங்கே நமக்கு ஃபிட் இல்லாமல் இருக்கும்ல, சில பிளவுசஸ் ரெடிமேட்லாம் வாங்கினா இருக்காது, அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் இது நீங்கள் கரெக்டான சைஸ் சூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஒரு சைஸ் சின்னதாக தான் ஆர்டர் பண்ணேன். 32க்கு நான் 30 பண்ணேன். பட் உள்ளே வந்து ஆல்டரபிள் ஆப்ஷனோட தான் நான் கொடுத்தனால அந்த தையல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நம்ம பிரிச்சுக்கிட்டு கரெக்டாக எனக்கு ஃபிட்டிங் ஓகே வந்தது. பட் ஆனால் நீங்கள் 30 எனக்கு 32னா 32 கரெக்டாக வாங்கணும். நம்ம 13 வாங்கணும்னா
அது எப்படின்னு நான் அப்படின்னு நினச்சேன். ஓகேவா, ஸோ 32 வந்துன்னா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது, 30 வாங்கிட்டு ஆல்டரபிள் அந்த தையல் பிரிச்சிட்டோம்னா நமக்கு கரெக்டாக ஆகிடும், மேட்ச் ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் 32 சைஸே கரெக்டாக உங்கள் சைஸ்க்கே வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும், அதுதான் சொல்கிறது. இந்த ப்ளவுஸ் கரெக்டாக சூப்பராக இருந்தது, பஃபர்டிங்க அண்டு கீழே வந்துட்டு பஃப் கைவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்டு கீழே வந்துட்டு எனக்கு எல்போ வரைக்கும் வேணுன்றது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன், அதனால் இது எனக்கு ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருந்ததா, ஸோ இது ட்ரை பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு பண்ணேன். என் ஃபேஸ் ரொம்ப பப்ளியாக இருக்கனால இந்த பஃப்னு வச்சா இன்னும் பஃப்னு ஆகிடுமோ அப்படின்ட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால் சரி பஃப்னும் இருக்குது நம்ம ஆசைப்படி, அண்ட் எல்போக்கும் அந்த சைஸ் லென்த் வரைக்கும் இருக்குல்ல, அதனால் அது ஃபிட்டிங் ஓகே அப்படின்றனால இதை நான் டக்குன்னு சூஸ் பண்ணிட்டேன். அண்ட் பின்னாடி வந்துட்டு நமக்கு யூனெக் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஆமாம் யூனெக்கு, அண்ட் ஓப்பனிங்கும் வந்துட்டு பின்னாடி தான். உங்களுக்கு ஓப்பனிங் வந்து பின்னாடி ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பின்ன இது வாங்கிக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஓப்பனிங் பின்னாடி வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் வாங்கிறது யோசிக்கணும். அண்ட் இதோடைய நெக் டைப் வந்து முன்னாடி போட் நெக்கு, அண்ட் போட் நெக்கில் வந்துட்டு முன்னாடி அழகாக அந்த லேஸ் ஒர்க்லாம் இருக்குது, ஸோ நீங்கள் ரொம்ப கிராண்டாக ஜுவல் பண்ணுன்றது அவசியம் இல்லை. நான் வந்து லாங் இயரிங்கோட தான் மேட்ச் பண்ணேன், ஒரு ஜிம்கி கமல், ஜிம்கி கமல் தான் நான் வந்து மேட்ச் பண்ணது. அந்த ஜிம்கி கமல் வந்துட்டு நான் அமேசானில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசில் வாங்கினது, ஸோ அதோடய லிங்க் அதெல்லாம் எனக்கு இருக்குமான்னு கூட தெரியல. அந்த ஜிம்கி அப்புறம் அந்த நெக்லஸ் அண்ட் பேங்கிள் அந்த மாதிரி தான் செட்டாக வாங்கியிருந்தேன், பட் ஆனால் இந்த ட்ரெஸ்க்கு இந்த சாரீக்கு வந்துட்டு நான் வந்து அது மட்டும்தான் மேட்ச் பண்ணது, வெறும் இயரிங் மட்டும்தான். அண்ட் இந்த கம்மிங் டு த பாயிண்ட், பிளவுஸ் வந்துட்டு இது வந்து பேடடான பிளவுஸு, உங்களுக்கு பேடட் கம்ஃபர்டபுள்னா நீங்கள் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் உள்ளே பிரிக்கிற ஆப்ஷன் இருக்குது, ஸோ தையல் இருக்குது, அது நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு அந்த பேட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். போட் நெக்னா அப்படி கழுத்து நெறிக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது, கரெக்டாக நமக்கு அந்த சைஸ் கரெக்டாக கம்ஃபர்டபுளான சைஸ் நம்ம சூஸ் பண்ணோன்னா அந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு போஸ்ட் அப்படின்னு நான் பக்கத்தில் போயிடும் பாருங்க, ஆப்டாக இருக்கும், நீங்கள் சைஸ் கூட கரெக்டாக சூஸ் பண்ணலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய ட்ரெஸ் வாங்கி நிறைய ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்றது எனக்கு கிடையாது, வாங்கின பொருள் வந்து வர்த்தபிளாக மற்றவங்களுக்கு நான் ஷேர் பண்ணோம் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும்தான் எனக்கு. ஸோ அதனால தான் ரெண்டு பொருளாக இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு ரொம்ப ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண காரணமாக தான், நம்ம மணி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, நிறைய ஷாப்பிங்கில் சீப்பாக கிடைக்குது அப்படின்னு நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம், ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வாங்கிறது கரெக்டாக இருந்தாலும் அது நமக்கு ஓகேவாக இருந்ததுனால தான் நம்ம மற்றவங்க ஷேர் பண்ணோம் அப்படின்றது நான் தெளிவாக யோசிச்சு நான் எடுத்த முடிவுனால இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு, இது ஒரு அட்வைஸ் மாதிரி. அண்ட் வாங்குறது வந்துட்டு சீப்பாக இருக்குன்னு எல்லாத்தையும் வாங்கிடாதீங்க, அது நமக்கு யூஸாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. அண்ட் இந்த பிளவுஸில் வந்து லாஸ்ட்டில் என்ன சொல்ல வரேன்னா, பின்னாடி வந்துட்டு இந்த இது பேர் என்னது, இதுவும் டாசில் தான் சொல்லுவாங்களா, இது அழகாக இருந்துச்சு பின்னாடி போடுறதுக்கு, பட் ஆனால் இந்த பின்னாடி பிக்சர்லாம் நான் எடுக்கல, நான் இது வந்து வீடியோ எடுக்கணும்னு எடுக்கல, அதனால் உங்களுக்கு நான் அவ்வளோவா டிஸ்கிரைப் பண்ண முடியல. பட் வாங்கினதை வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணாமல் போயிடக்கூடாது, நல்ல நல்ல பொருளாக இருக்குது, நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்குது, சரி யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண காரணம். ஸோ இந்த டாசல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்தது, நியூ டிசைன் மாடல், ரொம்ப பேக்னிக் இருக்கவங்களுக்கு இது விருப்பப்பட மாட்டீங்க, ஆனால் ஒரு கம்ஃபர்டபுளான பேக்னிக் தான். ஸோ நீங்கள் இந்த பிளவுஸ் கூட கரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம், வாங்கலாம். இதோட ரேட் கூட பார்த்தீங்கன்னா 350-400 தான் இதுவும், ஸோ உங்களுக்கு கரெக்டான பட்ஜெட்டான ஒரு ரெண்டு பேரிங் தான் இது. இதில் வந்து நீங்கள் எப்படினாலும் ஜுவல் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம், அது நம்ம இஷ்டம். நான் வந்துட்டு சொன்ன பார்த்தீங்களா, ஜும்கி கமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த மேக்கோவரில் நம்ம பார்க்கலாம், பாய்.